தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும், என்னென்னு அப்படின்னா 2023க்கான டிஎன்பிசி ஆனுவல் பிளானு விட்டுருக்காங்க. நம்ம அதில் கொஞ்சம் ஒரு முரண்பாடுகள் இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு, சரியா? அந்த நல்ல விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம ஷெட்யூல் எடுத்து பாருங்க, இல்லை ஆனுவல் பிளான் எடுத்து பாருங்க, ஓகேவா? அதில் ரெண்டாவது டிபார்ட்மெண்ட்டுக்கே கொடுத்துருப்பாங்க, அதாவது ரோடு இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்கன்ட் இருக்கு, சரிங்களா? அந்த வேக்கன்சிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல் முறையா ஓகேவா, முதல் முறையா இப்பதான் டிஎன்பிசிக்குள்ள இந்த வேக்கன்சிய இணைச்சிருக்காங்க, ஓகேவா? இது வரைக்குமே தமிழ்நாட்டில் நடந்த எந்த ஒரு எக்ஸாம்லயும் இந்த வேக்கன்சிய கொடுக்கல. இதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா, அந்த ரோடு இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற வேக்கன்சி எதுல எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, நம்ம வேலை வாய்ப்பு அலுவலகத்து மூலமா இருந்ததான் அந்த வேக்கன்சியை எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர், இனிமே அந்த வேக்கன்சியும் அந்த ஒரு ஜாப்பையும் என்ன பண்ணுனா டிஎன்பிசிக்கு உள்ள இணைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை கொடுத்திருக்காரு, ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிருக்காரு. அதன்படி ஊரக வளர்ச்சித்துறையுடைய அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிமே இந்த வேக்கன்சியும் நீங்க டிஎன்பிசி உள்ள ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம், நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில தான் இப்போ ஆன்வர் பிளான்ல ரெண்டாவது வேக்கன்சியா ரோடு இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்கன்சி இருக்கும், நீங்க எல்லாம் எடுத்து பார்த்தா தெரியும், ஓகேவா? இது வரைக்குமே இந்த ஒரு வேக்கன்சி டிஎன்பிசி மூலமா எடுத்ததே கிடையாது, ஓகேவா? இதுதான் முதல் முறையா எடுத்து பண்ண போறாங்க. அதுவும் இல்லாம இந்த விஷயத்த நம்ம இன்ஸ்டியூட் ஐகே இன்ஸ்டியூட் தான் முதல் முறையா வந்து பார்த்திருக்கு, சரிங்களா? ஸோ பி இன்ஜினியரிங் படிச்ச சிவில் இன்ஜினியரிங், முக்கியமா சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்களும் சரிதான், இல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் படிச்சவங்கதான், கொஞ்சம் அவேர்னஸா இருங்க, விழிப்பா இருங்க, இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பா நினைச்சுக்கீங்க, சரியா? ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 கேட்டகரி தான், ஓகேவா? குரூப் 2 கேட்டகரி சம்பளம், குரூப் 2 கேட்டகரியானா ஒரு போஸ்டிங்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையா இது எடுத்திருக்காங்க, ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது எக்ஸாம் வந்துருக்கா, ஆனால் முதல் முறையாக டிஎன்பிசிக்குள்ள உங்களுக்கான ஒரு வேக்கன்சி எடுத்திருக்காங்க, கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதை பயன்படுத்திங்க, ஓகேவா? இது ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, இதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம ஐகே அகாடமியில ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? வர 25th மேல, அதாவது கிறிஸ்மஸ் மேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க, ஓகேவா? இது யாரும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது, முதல் முறையா நம்ம ஐகே அகாடமி தான் சொல்லியிருக்கு. ஸோ பிஇ இன்ஜினியரிங் படித்தவங்க, சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க, டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க இதை பார்த்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திங்க, ஓகேவா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வேக்கன்சி எவ்வளோனா 762 வேக்கன்சி, ஓகேங்களா? வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னா 762 வேக்கன்சி வந்து பாத்தீங்கன்னா விட்டுருக்காங்க, இப்போது வரைக்கும் விட்டுருக்காங்க, ஓகேவா? இது நோட்டிபிகேஷன், இதுக்கான நோட்டிபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா ஜனவரியில வரும், ஓகேவா? எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், எவ்வளவு மார்க்ஸ் இருக்கும், சரிங்களா? வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் ஜனவரியில வரும். இதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மே, எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா மேல வரும் சொல்லிட்டு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூலைல வரும் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ஆகஸ்ட்ல வரும் சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, எனவே உங்களுக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாட் பேட்டு. பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்க, டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்க கொஞ்சம் அவேர்னஸா இருங்க, ஓகேவா? இதுக்கு ரெண்டு பேப்பர் வச்சாங்க, ஒரு பேப்பர் வந்து டிஎன்பிசி படிக்கிற போல ஜிகே தமிழ் இருக்கும், ரெண்டாவது பேப்பர் நீங்க படிச்ச உங்க சப்ஜெக்ட் போல உங்க சப்ஜெக்டோட விஷயமா தான் இருக்கும், ஓகேவா? இது ஒரு ரிட்டன் எக்ஸாமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்டிடியூட் ஆப்ஷனல் ஒரு எக்ஸாமோ அப்படி கூட இருக்கலாம், ஓகே? நோட்டிபிகேஷன் வந்தால் தான் தெரியும். ஸோ இதுக்கான கிளாஸர் ஜிகே கிளாஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம ஐகே அகாடமியில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க என்ன பண்ணுவோம்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம், ஓகேவா? அந்த நம்பருக்கு ஏதோ ஒரு நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம், நீ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லைனா ஃபோன் மூலமா என்கொயர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? இதுதான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வந்தோம், சரிங்களா? இதே போல் வந்து டிஎன்பிசி பற்றினா ஒரு அப்டேட் உங்களுக்கு தேவை அப்படின்னா எப்பொழுதும் ஐகே அகாடமி, அதாவது இணைந்த கைகள் ஐஎஸ் அகாடமியை வீடியோவை வந்து
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க மட்டும் பயனடைஞ்சா பார்த்தாத, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இதை ஷேர் பண்ணீங்க. பிஇ சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங், மறக்காம இதுக்கான ப்ரிப்பரேஷனை இறங்கிடுங்க. இது வரைக்கும் கிடைக்கல, இது மாதிரி கிடையாது இந்த ஒரு இது. இது எம்ப்ளாய்மெண்ட் மூலயமா எடுத்துட்டு இருந்தாங்க, அதுவும் எப்படி எடுக்கிறாங்க யார் எடுக்காங்க தெரியாது. இது ஒரு வெளிப்படையான ஒரு போஸ்டிங். 762 போஸ்டிங், 762 போஸ்டிங் குரூப் 2 ஆபீசர் லெவல்ல இந்த போஸ்டிங் இருக்கும். சம்பளம் அதே போல இருக்கும். ரோடு இன்ஸ்பெக்டர் வேகன்சி பேர் வந்து பாத்தீங்கன்னா ரோடு இன்ஸ்பெக்டர், ஊரக வளர்ச்சி துறை கீழே வந்து பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு துறை கீழே வந்து வருது. ஸோ பயன்படுத்திங்க, நம்ம இதுதான் இது சொல்ல வந்தோம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோ